ஹாய், ஹலோ பீப்பிள், எல்லாருக்கும். நம்ம சினிமா டிக்யூ சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். யாஷ், இன்னைக்கு என்ன நியூஸோட வந்திருக்கோம்னா, துணிவு படம் பேங்காக் ஷெட்யூல் ரேப் ஆயிடுச்சுன்றத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அஃபீஷியலாக நம்ம ரமேஷ் அண்ணா, ரமேஷ் பாலானா ட்விட்டரில், எஸ் பேங்காக் ஷெட்யூல் ஓவர், படம் டீம் எக்ஸ்ப்ளோரிங் டூ பொங்கல் 2023 ரிலீஸ்ன்றதை சொல்லிட்டாங்க. அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. ட்வீட் போட்டார் நம்ம ரமேஷ் பாலாண்ணா, எஸ் இத்தனை நாளாக நான் சொன்ன யாரும் நம்பலை, பொங்கல் ரிலீஸுந்தா கண்டிப்பாக. தம்பி, படம் பொங்கல்லாம் ரிலீஸ் இல்லைப்பா. அதான் அவங்க படம் வருது இல்லை, யார் ஜெய் ஃபேன்ஸ் இல்லை, அஜித் ஃபேன்ஸு. என்ன கலாய்க்கிறாங்க, படம் பொங்கலுக்குலாம் கிடையாது. என்னப்பா சும்மா பந்தே ஆடிட்டுருக்கீங்க, என்ன இது, என்ன நீயா நானாவா ஆ அப்படின்னு ஒரு சில அஜித் ஃபேன்ஸ். குறிப்பிட்டு யாரையும் நான் சொல்ல விரும்பல இங்கே, ஒரு சில பேர். சரி, அந்த சாப்டரை முடிஞ்சிடும். இந்த பஞ்சாயத்து ரொம்ப நாளாகவே ஓடிட்டு இருந்ததுல, அடே என்னப்பா சொல்கிற நீனு, அவங்க வராங்க எப்படிப்பா நம்ம படம் வரும், 9 வருஷம் ஆச்சு வருமா அப்படின்னு கேட்டாங்க. எஸ், அதுக்கான நியூஸ் அவங்க வரட்டும் வரல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது ரெட் ஜெயின் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் போனி கபூர் சார் தயாரிச்சிருக்காரு. இதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். மூணு பேருமே ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பொங்கலாக தான் இருக்கணுன்றத அவங்க மைண்ட் தாட்டில் கரெக்டாக இருக்காங்க. நம்ம அதில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். எஸ் நான் இல்லை, எல்லா அஜித் சார் ஃபேன்ஸுமே அதை தான் விரும்புகிறாங்க. எஸ் பொங்கலுக்கு படம் வருது, அதுதான் 200 இல்லை 500 கூட போட்டுங்க, 500% படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு தான் வருது. எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில தான், ஒரு 5 நாள் 6 நாள் தான் மேக்ஸிமம் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பர்சனலாக வந்துச்சுன்னா சந்தோஷப்படும், வரலன்னா என்ன பண்ண போகுதுன்னு தெரில, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். யாஸ் துணிவு வந்து கிராண்ட் ரிலீஸ் ஆகுது பொங்கல் 2023க்கு. அதில் எந்த விதமான மாற்றமும் யாருக்கும் வேணாம், தலை வராரு அவ்வளோதான். ஆஃப்டர் 2019 வந்த விசுவாசம் படம் செம்ம கலெக்ஷன் அடிச்சது, இதுவும் அடிக்கும்ன்றத பொறுத்து பார்க்கும். அஜித் சார் ரசிகனா, விஜய் சார் படமும் நல்லா ஓடணுன்றத நான் வாழ்த்துறேன். அதேமாரி ரெண்டு படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜில்லா வீரம் வந்தப்பையும் ரெண்டு படமும் நல்லா போச்சு. அதேமாரி நம்ம தூங்கானமும் வேதாளம் வந்தப்போ தூங்கானம் தான் அடி வாங்குச்சு. பேட்டை விசுவாசம் வந்தப்போ விசுவாசம் பேட்டை ரெண்டுமே நல்லா பண்ணுச்சு. இப்போ 4வது முறை இது வருது, பொறுத்திருந்து பார்க்கும். ரெண்டு படமும் இந்த 3 வரிசையில் இந்த படமும் நல்லா ஓடுமா, இல்லை தூங்கணும் வேதாளம் மாரி ஏதாவது ஒரு படம் அடி வாங்குமான்றத பொறுத்திருந்து பார்க்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பை, சி யூ ஃப்ரம் பட்டாசு பாலா.